பிரைஸ்தலாட் எரேமியாவிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்னே அறிந்திருந்தேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தாயும் தந்தையுமாய் எங்களை வழிநடத்துகிற தேவனே, எமக்கு கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்தவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயும் தந்தையுமா நான் இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்னவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியினால் அபிஷேகம் செய்து எங்களை அற்புதமாய் வழிநடத்தினவரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் பாவு எல்ல தகப்பனே, எம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட உடைய அன்பு பிள்ளைகளாக இந்த இரவு பொழுது கூட ஜெபிக்கிறோம் அப்பா. காலை முதல் இரவு பொழுது எங்களை கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்திரே, அதற்காக நன்றி. இந்த இரவு பொழுது அப்பா உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தின் ஒப்புக் கொடுக்குறப்பா. அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீ அப்பா நினைவு கூர்ந்து இரவு பொழுது நல்ல உறக்கத்தை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அன்று இறைமையை பேர் சொல்லி அழைத்த போது தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்க முன்னே அறிந்திருந்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் தம்மை கையை நீட்டி வாயை தொட்டார் எனும் கூறியது, இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்தேன் என்றாராம் தகப்பனே. எரேமியாவின் வாயில வார்த்தைகளை வைத்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த வார்த்தை ஆண்டவரே ஒருபோது வெறுமையாய் திரும்பாது அப்படி நீ பார்த்து கொண்டிருப்பா. அதற்காக இந்த நாளை கூட நன்றி செலுத்துகிறப்பா. தாயின் கருவில் உருவாக்கி பெயர் சொல்லி அடைத்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறது அப்படி. சிறு பிள்ளைகளிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாளை கூட இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் அப்பா, இறை பக்தியையும் ஒழுக்கத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பா. நீர் எவ்வாறு கடவுளுக்கும் மனிதருக்கு கீழ்படுகிறோ அதுபோல இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கடவுளுக்கும் கீழ்படுகிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீ மாற்ற போறதாக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவா இருக்கிறானோ அவன் இடத்தில் கேட்டு பெறட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே, ஞானத்தை கொடுத்து வழிநடத்துக்க தகப்பனே, போக்கை வரத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த செல்போன் வாட்ஸ்அப் இன்டர்நெட் ஃபேஸ்புக் மூலம் அவருடைய வாழ்க்கை தொலைந்து விடாதபடிக்கு அப்பா, பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறப்பா. பிறந்த குழந்தை கூட இந்த நாளை கூட செல்போன் மோகத்தில் அழையுது தகப்படி, அதை காட்டினா தகப்படி சாப்பாடு கூட ஊற்றாங்க அந்த சூழ்நிலையில் இருக்கு தகப்படி. அதெல்லாம் மாற்றி போடுங்க. இறை வார்த்தை தான் உயிருள்ள வார்த்தை, நம் பக்கத்தில் இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் தியானிக்கக்கூடிய வல்லமை கிருபை தரப்பதற்காக நன்றியப்பா. அதை இரவு பொழுதுமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளை தெரியல நீங்கள் சந்திக்க போவதற்காக நன்றி. காலை பொழுது நல்ல சுகத்தை வெள்ளத்தில் தரப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவே, அன்றாடுகிறோம். ஆமீன்.